வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. இப்போ நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறத கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர்னாகவும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர் கேண்டிலாகவும் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு 12 o'clock அப்புறம் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. இப்போ கரண்ட்டில் செல் கால் இருந்துச்சு, அதனால தான் நமக்கு பை கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்து இதில் என்ட்ரி பாயிண்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்றது அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள், பை அட் 37,581.40. ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ 37,581.40 நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. வந்திருக்க அந்த பைக்கால் 37,675.40 பிரேக் அவுட் பண்ணுதா, ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா 37,769 தான் செகண்ட் டாரட். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு 2-3 டேஸாக வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் ஸ்லோவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ இந்த கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட்டே வந்து தருது, அதுக்கு ரீசன் இருக்குது. ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரோப்பியன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்றனால அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளுடைய வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு அப்படியே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சைடு வந்து போக ட்ரை பண்ணுது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை மித்த நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போச்சு. எந்த சைடும் பெருசாக பிரேக் அவுட்டே வந்து கொடுக்கல, ஸ்ட்ராங்காக எந்த சைடுமே வந்து ஒரு சிங்கிள் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போகவே இல்லை. ஃபுல் சைடுவேஸில் தான் ஒரு லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ் இன்றைக்கி நமக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. வந்திருக்க அந்த பைக்கால் ஒரு 12:15 அப்புறம் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, 12 o'clock அப்புறமா. ஸோ 12 o'clockன்றதே வந்து மேக்ஸிமம் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி போகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்னமும் அந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு மேலே எவ்வளோ நேரம் எடுத்து பார்த்தாலும் ஒரு 20-30 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே தருது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சைடு போகுதா, பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் டார்கெட்டை ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுது. நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 12:15 வந்து ஜெனரேட் ஆன பைக்கால் இப்போ வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆனது ஒரு 12:17 கிட்ட ஜெனரேட் ஆச்சு, 37,581.40. ஸோ இப்போ ஒரு 12:40 வரைக்கும் பார்த்தீங்கனாலும் பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. ஒரு 12:40க்கு அப்புறம் சடனாக மூவ்மெண்ட் வந்து ஒரு ஒன் சைட் ஆச்சு. அந்த ஒன் சைட் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. 37,680 மேலே ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனதில் செகண்ட் டாரட்டை வந்து ஒரு 1 o'clock போல் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு. மார்க்கெட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 37,860 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 37,800 ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் சடனாக ரைஸ் ஆனதில் நமக்கு 37,900 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு 3 o'clock கிட்டக்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டால் 37,900 ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட் கீழே 37,860 ரேஞ்சில் க்ளோசிங் வந்து 3:30 ஆயிருந்துச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மீன்வைல் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,500 கால் ஆப்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 12:40க்கு அப்புறம் 256 பைன்னு வந்துட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிருக்கு. அது ஒரு 1 o'clock போல் பார்த்தீங்க அப்படின்னா 400 ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் எண்டில் பார்த்தீங்கன்னா 383 க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். டேரெக்ட் ஆப்ஷனுக்கு இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில்ஸை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜின்றனால நமக்கு நல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்ற ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பையிங் ட்ரெண்டாக கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்ஸில் போகும். ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும், பார்த்தாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அதில் என்ட்ரி பாயிண்ட் என்ன, டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப்லாஸ் என்னன்னு வரும். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் தான். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. Thank you.